அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சோபிகா, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். அனிருத் திரைப்படம் மூலமா நான் இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில நான் காலையில் சொல்லிருக்கேன்னு சொல்லலாம். இந்த படத்துல ரெண்டு பாடல்கள் நான் பாடியிருக்கேன். முதல் பாட்டு எப்படின்னா ரொம்பவே ஒரு லவ்லி ஃபீல் கொடுக்குற ஒரு செமி கிளாசிக்கல் சாங். மகேஷ் பாபு சாரை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி, அவரை புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எப்படின்னா, வதனம் அழகு நட்பும் இனிதே, இதயம் அழகு இதழும் அழகே, மகளே உன்னார் உலகே அழகே. அப்படின்னு அவரோட அழகை பற்றி ஒரு பாடுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சாங். இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான பாடல், இந்த பாட்டு ஏன் ஒரு முக்கியமான பாடல்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஒரு ஃபேமிலியே சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு. மகேஷ் பாபு சார், காஜல் அகர்வால், பிரணீதா, சத்யராஜ் சார் எல்லாருமே இடம்பெற்றிருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டு ரொம்பவே ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் கொடுக்குற சாங். இந்த படத்தில் மொத்தம் 9 சாங்ஸ் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த 9 பாட்டுமே வந்து ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்குற மாதிரி பாடலாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபோக் பேஸ்டு சாங் வந்து எப்படின்னா ஒரு கேள்வி பதில் மாதிரி ஒரு பாட்டு. ஒரு அத்தை கேள்வி கேட்டு அந்த மருமகள் பதில் சொல்கிற மாதிரி ஒரு பாடல். அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, அந்தமான் கண்ணுக்காரி அரிசி மாவு செரிப்புக்காரியா தோறும் ஏன் போன நில்ல, ஓ அத்தமாவ என்ன சொன்னா சொல்ல, ஆ தோறும் நிக்க வச்சா அங்க இங்க தொட்டு வச்சா காதலையும் சொன்னானே பேச்சு, அவன் தொட்டதுமே நின்று போச்சு மூச்சு. அந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ண பாட்டு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் வந்துட்டு இந்த பாட்டை ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழில் இந்த பாட்டை என்னோட வாய்ஸ்க்கு லைஃப் கொடுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணவர் இந்த படத்தில் பாடகராகவும் இசையமைப்பாளரும் இருக்கிற வல்லவன் சாருக்கு என்னோட வனமாத நன்றி. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று இந்த மாதிரி நான் பேசுறதுக்கு எனக்கு என்னை நம்பி என்னோட குரல் அவருக்கு ரொம்ப பிடிச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ராஜராஜ சாருக்கும், ப்ரொடியூசரான பத்ரகாளி ஃபிலிம்ஸ் பிரசாத் சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து தெலுங்குல இருந்து தமிழில் ரிலீஸ் ஆகணுங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்புன்னு சொன்னால், பிகாஸ் மகேஷ் பாபு சாரோட ஃபேன்ஸும் சரி, இதில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸோட ஃபேன்ஸும் வந்து இந்த படம் தமிழில் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். நல்லபடியாக இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த படத்தோட என்டையர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கேன். தேங்க்யூ. வணக்கம். பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா எல்லாருக்கும் இந்த பத்ரகாளி பிரசாத மூலமாட வணக்கம். இந்த பத்ரகாளி பிலிம்ஸ் என் நண்பர் பிரசாத், செல்வந்தன், புருஸ்லி, எவண்டா, இந்தாண்டா போலீஸ், சூப்பர் போலீஸ், பிரபாஸ் பாகுபலி, இல்லை இது 12th படம். செல்வி இது 12th படம். ஆக்சுவலி இப்போது கேப் வர்றது கூட காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த டேக்ஸ் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் இந்த ப்ராப்ளமில் கூட எந்த ப்ரொடியூசர்னா கூட படம் பண்ண முடியாது, ஏன்னா தெலுங்கில் வேற டேக்ஸ், தமிழில் வேற டேக்ஸ். ஆனால் கூட தைரியமாக இந்த படம் பண்ணுறாரு. ஏன்னா முதல்ல காரணம் மகேஷ் பாபு இந்த படத்தில் ஹீரோக்காக. மகேஷ் பாபு படம் ஆல்ரெடி செல்வந்தன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்தாண்டா போலீஸு எல்லாருக்கே டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் இந்த பத்ரகாளி ஃபிலிம்ஸ் மூலமாக ப்ராஃபிட் எல்லாம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த படம் கூட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், இது 100% மிச்சம். ஏன்னா இந்த படம் தெலுங்கில் வந்து பிரம்மோத்சவம் பெரிய பேனர் பிவிபி பேனரில் எடுத்திருக்கு, தமிழில் வந்து நம்ம நண்பர் பிரசாத் பத்ரகாளி ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் அண்ணா ராஜராஜன் வந்து இது 10 days தூக்கம் இல்லாமல் டே நைட் எல்லாம் டப்பிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். ரெக்கார்டிங் கூட பாதி முடிஞ்சிருக்கு, நாளோட ரெக்கார்டிங் முடிஞ்சிடும். பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் பாடிருக்கு. அப்படியே நம்ம நண்பர் வரலாம்,
ಎಲ್ಲ ನಮ್ಮ ನಂಬರಿಂದು ನಮ್ಮ ಸಿಂಗು ಗ್ರಾಫಿಕ್ಸ್ ನಮ್ಮ ಪಾಲ್ಮ ಪ್ರಸಾದ್ ಸರ್ ಎಲ್ಲರೂ ಏನೋ ಇದು ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಟೀಮ್ ಅನ್ನು ಪದಂ ಸುಲ್ರ ಮಾದಿ ಇದು ತೆಲುಗುಲೋ ಕೂಡ ತೆಲುಗುಲನ್ನ ಕೂಡ ತಮಿಳ್ಲೋ ಪ್ರಮಾದಮ ಓಡು ಇಂದ ಪಡಂ ಅಂತ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ನಲ್ಲ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಂದ ಪಡಂ ಎಲ್ಲ ಮುಡಿಚಿಟ್ಟು ಶೇಖರ್ ಸಂಸಾರ ಎಲ್ಲ ಪಂಡಿ ಅಡುತ್ತ ಮಾಸ ರಿಲೀಸ್ ಪಂಡ್ರಕ್ಕೆ ನಮ್ಮ ನಂಬರ್ ಪ್ರಸಾದ್ ಸರ್ನ ரெடி பண்ணுறாங்க எல்லாரும் அந்த படம் சூப்பராக இதுதாண்டா போலீஸ் மாதிரி அதுக்கான கூட நல்லா ஓடணும்னு எங்களோட நம்பிக்கை நன்றி வணக்கம் நன்றி சார் அப்புறம் இந்த படம் பிரமோட்சம் மொத்தம் மகேஷ் பாபு சார் படம் மட்டும் 4 படம் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து தெலுங்குல வந்து தமிழில் வந்த போக்கிரி நானி இந்த படங்களோட தயாரிப்பாளரான திரு பெருமி பொட்லூர் பிரசாத் அவர்களுடைய தயாரிப்பில் தெலுங்குல வெளியான ஒரு படம் இந்த படத்தில் வந்து மகேஷ் பாபு சார் வந்து எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் ரொம்ப யங்காக இருப்பார் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருப்பார் இந்த படத்தில் சத்யராஜ் சார் வந்து அவர் நடித்த படங்களில் வந்து பாகுபலி எப்படி வந்து முக்கியமான படமோ அந்த மாதிரி இந்த படமும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் அதாவது தன்னுடைய உறவுகள் தன்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிக பெரும் மனதுள்ள ஒரு மனிதன் உறவுகள் எந்த மாதிரியான தவறுகள் பண்ணாலும் மனிதர்கள் எந்த மாதிரியான தவறுகள் பண்ணாலும் அந்த தவறுகளுக்காக அந்த மனிதர்களை வெறுக்கக்கூடாது அந்த தவறுகளை அவங்க மனசுலேருந்து மறக்கடிச்சு அவங்கள மறுபடியும் நல்ல மனிதர்களை ஆக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உயிர் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனோட கதை தான் இந்த அனிருத் படத்தோடைய முதுகெலும்பு அந்த பாத்திரத்தில் வந்து சத்யராஜ் சார் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நடிச்சிருக்காரு தன்னுடைய பெரிய மச்சனை சொன்ன அதாவது கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டா அப்படிங்கிற அந்த வார்த்தையோட வேதனையை தாங்க முடியாமல் இடைவேளையில் அவர் உயிர் விடும்போது நிச்சயமாக நமக்கே கண்கலங்கிடும் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப நேர்மையான கதாபாத்திரத்தை அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு நம்ம திரு சத்யராஜ் அவர்கள் அப்புறம் வந்து ஒரு எந்த விஷயங்கள்லையும் வந்து ஒரு புதுமை பெண்ணா எந்த விஷயங்கள்லையும் வந்து ஒரு முழுமையான திருப்தி அடையாத குணமுடைய ஒரு பெண்ணா காஜல் அகர்வால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து மகேஷ் பாபு சத்யராஜோட நண்பர் மகளாக சத்யராஜ் வீட்டில் வந்து ஒரு விழாவுக்காக ஒரு 2 மாதம் தங்கியிருந்து இந்த 2 மாதத்தில் சத்யராஜ் மகேஷ் பாபு சாரோட அவங்க 2 பேருக்கு ஏற்படக்கூடிய நட்பு மெல்ல மெல்ல காதலாகி அந்த காதல் வந்து அவர் காதலை சொல்ல போகிற நேரத்தில் அந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சு உங்கள் அம்மாவிலேருந்து உங்கள் அத்தை சின்னத்தை பெரியத்தை லொட்டு லொஸ்க்குனு அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு காஃபியை நான் குடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு டயர்டாகிடுது வாழ்க்கை பூரா இவங்களோட வாழணும் ஒரு நாளே எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குன்னா வாழ்க்கை பூரா இவ்வளோ பேரோட வாழ்றது அப்படிங்கிறது என்னால் முடியாது ஆனால் வந்து ஒரு காட்டாறு கரை இல்லாமல் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பாபுட்டு வந்து பிரிஞ்சு போவாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து காஜல் அகர்வால் கதாநாயகியை நடிச்சிருக்காங்க அதுக்கு நேர்மாறாக செகண்ட் ஹாஃபில் எல்லாரையும் அரவணைக்கிற ரோட்டில் போகிறவனை கூட நண்பனாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற ஒரு கேரக்டரில் சமந்தா நடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க இன்ட்ரடக்ஷனே நல்லாயிருக்கும் அவங்க வந்து மகேஷ் பாபு தங்கச்சியோட ஃப்ரெண்டு அவங்க இந்தியாவுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் தங்கினு அவங்க தங்கச்சி சொல்லி அனுப்புனதுனால இங்கே வருவேன் வரும்போது நான் வந்திருக்கேன்னு வெளியே வந்து கூப்பிட்டேன் மகேஷ் பாபு வந்து பார்ப்பார் பார்க்கும்போது தெரிச்சிருவார் அந்த பொண்ணு மட்டும் வராமல் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு ஒரு பஸ்ஸு நிறைய ஆளை கூட்டிகிட்டு வந்துடும் என்னம்மா அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் ட்ரெயினில் பழக்கமானாங்க மீனாட்சியம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க இவங்கெல்லாம் வெளியே தங்கினா நல்லாயிருக்குமா நம்ம வீட்டில் தங்கிட்டுமேன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி வந்து எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் சம்பந்தாகும் அவர் இண்டிவிஜுவாலிட்டியை நேசிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்து காஜல் அகர்வாலும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க பிரணீதா வந்து இந்த படத்தில் மகேஷ் பாபு சாரோட பெரிய மாமா பொண்ணாக நடிச்சிருக்கு அதாவது எப்படின்னு கேட்டாங்க மகேஷ் பாபு அவர் வந்து தன்னை நேசித்தா சந்தோஷம் நேசிக்கலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் அந்த பொண்ணை நடிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரேவதி மேடம் வந்து மகேஷ் பாபு சாருக்கு வந்து அம்மாவை நடிச்சிருக்காங்க ஜெயசுதா மேடம் வந்து அவருக்கு அத்தையை நடிச்சிருக்காங்க இதே டைரக்டர் ஸ்ரீகாந்த் அட்டாலா அந்த அட்டாலா வந்து நம்ம வெங்கட்ராவ் சாருடைய உறவினர் ஏன்னா இவர் பேரும் அட்டாலா வெங்கட்ராவ் தான் இந்த குடும்ப பேர் இந்த படத்தோட கதையும் கூட அப்படி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பல்லாயிரக்கணக்கானவரோட இந்திய பாரம்பரியத்தோட அடிநாதத்தில் இந்த கதையோட கரு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா பிற மனிதர்களை நம்ம நேசிக்கிறது இருக்கட்டும் அதாவது அதை சரியாக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டாக்க
உறவினர்கள் பசித்திருக்க பிறருக்கு தானமிடுபவனைப் போல இழிவானவனும் மிக கீழ்த்தரமானவனும் வெறுக்கத்தக்க கூடியவனாகவும் இருக்கும் மனிதன், அதாவது உறவினர்களை பசித்திருக்க அடுத்தவனுக்கு தானம் கொடுக்கிறவன் வந்து அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவன் சொல்லிட்டு நபிகள் நாயகன் சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட் இந்த கதைக்குள்ள இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட உறவினர்கள் சந்தோஷமா இருந்தாலே மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்ட்டு உறவினர்களோட எல்லா மனமாச்சரியங்களையும் தவறுகளையும் மன்னிச்சு, மன்னிக்கிறது கூட இல்லை, அதை சகிச்சு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன் கதாபாத்திரத்தில் தான் இந்த நம்ம சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த கதையோட அடிநாதம். எலக்ட்ரானிக் மீடியா, பிரஸ் மீடியா, பிரிண்ட் மீடியா, ஆஃப்டர் எ லாங் கேப் ஆஃப் 10 மந்த்ஸ் ஐ தாட் பிரஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் சேம் ஆஸ் பிஃபோர் இட் வாஸ் தேர். ஐ எம் வெரி ஹாப்பி ரிகார்டிங் த பிரஸ் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பிரஸ் மீடியா இன் தமிழ்நாடு. அண்ட் யூ நோ திஸ் அவர் பிக்சர் டைட்டில் ராஜராஜன் அண்ட் எவ்ரி ஒன் தே ஹவ் டோல்ட் யூ. First of all, I have to thank my entire family team members. I have to thank them for getting this movie very well. And one more thing I wanted to tell you. This movie, Mickey J. Mayer, Telugu songs I heard, and now yesterday we have recorded Tamil songs. The lyric side and the singing side, definitely it is extremely well and better than Telugu. I can tell you 100% it has come out very well in Tamil. And one more thing, last this 10 months last year, it was not good year for us or anybody because of demonetization and GST and everything. And 2018 is our year. I can tell you all of us, our year is 2018. And I hope Tamil Nadu government also, they will reduce the taxes and everything. Whereas central also, in 2018, it is a very, very, very good year for entire film industry in India. And once more, I want to tell you, next year I wanted to do beginning two movies. One is a great film actor and he is number one hero in Telugu industry, Mr. Pavan Kalyan, and Trivikram Srinivas picture. I wanted to do simultaneous that. It is releasing on 10th. I am just trying it for that. But some 3 or 4 movies in Tamil movies are coming for festival. For that reason, I am thinking of. Definitely, I wanted to do it simultaneously. And the second one is Ram Charan's picture. In Telugu title is Rangasthalam. Sukumar directed that movie. I am doing it in a large scale, that movie also in next year. And I hope next year I will do 7 to 8 movies in next year. And once again, I wanted to thank all our team members and especially Venkat Rao and our Mohanan Ravi Garu, Rajarajan Garu and everyone, our family team members, Pavan also, for giving us an extremely backing for me in Tamil Nadu. I am very happy. I am very happy regarding your press also, electronic media. I am very happy in Tamil Nadu. Thank you so much. Nandri sir, Nandri.